வணக்கம் செல்வகுமாரின் உழவன் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 மே 6 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சியும் அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியுமாக ஒட்டுமொத்த இணைந்து சுழற்சியாகவும் சுழண்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கடும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இன்றைக்கு வெயில் காணப்படும். நேற்றைக்கு மேகமூட்டங்கள் காணப்பட்டாலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் வெயில் காணப்பட்டது. வடமேற்கு காற்றும் வந்து குவிந்தது. இதன் காரணமாக கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கனமழை பொழிவு இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேல பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் வேலூர் மாவட்டத்திலையும் பல இடங்களில் கனமழை பொழிவு 10 சென்டிமீட்டர் கூட பல இடங்களில் பொழிந்திருக்கு. அதற்கு மேலும் பொழிந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15 சென்டிமீட்டர் வரைக்குமே பொழிந்திருக்கிறது. 12 15 வரைக்கும் போயிருக்கு. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியிலையும் ராணிப்பேட்டை மாவட்டம் பகுதியிலையும் பல்வேறு இடங்களில் 10 15 என்று மழை பொழிவு. ஆக அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி செங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் கனமழை பொழிவு பொழிந்தது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பொழிவு உண்டு. எங்கெல்லாம் வெயில் அடிக்கிறதோ மேகமூட்டம் வந்துடும். காலையில் வெயில் அடித்தாலும் மேகமூட்டம் வந்துடும். மேகமூட்டமாக இருந்தாலும் வெயில் வந்துடும். இன்றைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது வெயில் அடிக்கும். இந்த வெயிலால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து வெப்பத்திரண்ட இடைவெளியை கண்டிப்பாக கொடுக்கும். காற்று சுழற்சி அருகிலே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்துடனே வெப்பத்திரண்ட இடைவெளியை ஆங்காங்கே கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் பரவலான கனமழை பொழிவு இன்றைக்கு மாலை இரவும் உண்டு. இந்த புயலானது கரை கடந்து விலகி போகும். விலகி போய் கரை கடக்கும் வரைக்கும் இந்த கர்நாடகா ஆந்திர எல்லையோர வடவுள் மாவட்டங்கள் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும். படிப்படியாக அதிகரிக்கவும் செய்யும். ஆக தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி இரண்டும் ஒன்றிணைந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக 7ஆம் தேதி நாளை உருவாகிறது. 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி, 9ஆம் தேதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அன்றே காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 10ஆம் தேதி 11ஆம் தேதியெல்லாம் புயல், தீவிர புயல், மிக தீவிர புயல், அதிதீவிர புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது கரை கடக்கும் இடம்தான். உலக வானிலையாளர்கள் அனைவருமே மாறுபட்ட கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் என்னுடைய கருத்தையும் சொல்லி குழப்ப விரும்பவில்லை. என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். என்னவென்றால் அது தமிழ்நாட்டிற்கு மிக நெருக்கமாக வந்துதான் வடக்கு நோக்கி போகும். அல்லது தமிழ்நாட்டிற்கு நிகழ்வால் இணைந்த வெப்பசலன இணை மழையை கொடுத்து விட்டு தான் போகும். முற்றிலுமாக இது எந்தவித தொடர்பும் இல்லாமல் அந்தமானிலிருந்து அந்தமான் பகுதியிலிருந்தே வடக்கு நோக்கி மியான்மர் நோக்கி போய்விடாது. ஆகவே பிரபலமான வானிலையாளர்கள்லாம் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகி இந்தியாவிற்கே வராமல் அப்படியே மியான்மர் போய்விடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இந்திய கரையோரத்திற்கு வரும். அதனால் மழை பொழிவு கொடுக்கும். நிகழ்வால் இணைந்த வெப்பசலன இடிமழையை கொடுக்கும் என்று நாம் அறிக்கையாக இருக்கிறது. காரணம் தெற்கு காற்று நிலநடு கோட்டு பகுதியிலிருந்து வருகிறது. அதிக நீராவியை சுமந்து கொண்டு அதே போல மேற்கு காற்று தென்மேற்கு காற்று நீராவியை சுமந்து வருகிறது. மேலும் தரைப்பகுதியில் வடமேற்கு காற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்திய பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம் மற்றும் சண்டிகர், குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற பகுதியிலிருந்து வெப்பக்காற்று வர இருக்கிறது. அது வெப்பமடைந்த நீராவியை மேலெழுப்பி மேலெடுக்கல வெப்பசலன இடிமழையை உருவாக்கும் வகையில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகளில் நுழைந்து கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்தும் அந்த மாவட்டங்களில். பிறகு வடவுள் மாவட்டங்கள், பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்கள், பிறகு அனைத்து உள் மாவட்டங்கள், பிறகு வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை நிகழ்வால் கொடுக்கும். ஆக நிகழ்வு எங்கே போனாலும் மழை பொழிவு தமிழகத்திற்கு உண்டு. 12ஆம் தேதி வரைக்கும் இது நீண்ட காலமாகவே அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். 12ஆம் தேதி வரை மழை உண்டு, 12ஆம் தேதி வரை மழை உண்டு என்ற வார்த்தையில் மாற்றமில்லாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு நெருங்கி வந்தால் மழை பொழிவு அதிகரிக்கும் என்பதையும், நிகழ்வு தெற்காந்திராவா, வடக்காந்திராவா, ஒடிசாவா, மேற்கு வங்கமா, வங்கதேசமா, மியான்மரா என்று உறுதி செய்ய இன்னும் ஒரு 24 மணி நேரம் பிடிக்கிறது. ஆகவே நானும் ஒரு கருத்தை சொல்லி உங்களை குழப்பி விவாத மேடையாக்க விரும்பவில்லை. ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன், இன்னொரு 12 மணி நேரம் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 24 மணி நேரம் நாளை அதிகாலை வரை பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். நாளை அதிகாலை அறிக்கையில் அல்லது இன்றைக்கு மாலை அறிக்கையில் அது உறுதிப்பட அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நிகழ்வு உருவாகி தீவிரமடைந்து மொக்கா புயலாகி அதிக நீரை கொண்டு வரக்கூடிய காற்றை ஈர்த்து, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதிக நீராவி காற்றை ஈர்த்து,
மேற்கு தென்மேற்கு நீராவி காற்றை எடுத்து அது அதிக நீரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு புயலாக அதிக மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் புயலாக உருவெடுக்கும். காற்று சேதத்தையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தக்கூடிய புயலாக மக்கா அமையும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே கரை கடப்பது எங்கே, வழித்தடம் எது, உருவாகும் இடம் எது, உருவாகும் நாள் எது, இவையெல்லாம் தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு நெருக்கமாக வரும், தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும், இவையெல்லாம் நம்முடைய வரக்கூடிய வானிலை அறிக்கையில் துல்லியமாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது உங்களுடைய காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மழை உண்டு, மழை கூடுதலாக குறைவா இதுதான் வித்தியாசம். 12ஆம் தேதி வரை மழை உண்டு. வெப்பசலன இடிமழை, வெயில் அதிகரித்து வெப்பத்தால் இடிமழையா, வெயில் அதிகரிக்காமலேயே நிகழ்வோட இணைந்த மழையா, அல்லது நிகழ்வாலேயே மழையா, இவையெல்லாம் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவிலே ஒரு நல்ல முடிவு காத்திருக்கிறது. ஆகவே வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தால் நீங்கள் வெற்றி அடையலாம். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து லாம். அதே போல் கோடை மழை இன்னும் இருக்கிறது. கோடையில் இந்த நிகழ்வு வரக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதி விலகி போனாலும் கரை கடந்தாலும் 15ஆம் தேதிக்குள் இதோட செயல்பாடு நிறைவடைந்துவிடும். ஆகவே 12ஆம் தேதிக்கு மேல் அது கரை கிடக்கும், விலகி போனால் 12ஆம் தேதிக்கு மேல் மழை விலகும், நெருங்கி வந்தால் 12ஆம் தேதிக்கு மேலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த நிகழ்வு 15ஆம் தேதி நிறைவடைந்துவிடும். 19ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. ஒரு 2-3 நாள் இடைவெளி கிடைத்தாலும் வெப்பசலன இடிமழை ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஜீரோ என்று சொல்ல முடியாது. தீவிரம் மட்டும் குறைந்த மழை இருக்கும், வெப்பம் அதிகரித்த அனல் காற்றாக இருக்கும். மாலை இரவு மழைப்பொழிவு பெரும்பாலும் மலை குன்றுகள் பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கும். அதற்கப்புறம் 19ஆம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாக இருக்கிறது. 19ஆம் தேதி நிகழ்வு என்ன ஆகும், 25ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வங்கக்கடல் இருந்து கொண்டு. அதுவே அந்த நிகழ்வால் மழைப்பொழிவு இருக்கிறது. மாத இறுதியில் அரபிக்கடலில் உருவாகி இருக்கிறது. ஒன்று குமரிக்கடலில் உருவாகி அரபிக்கடலுக்கு போகலாம், அல்லது அரபிக்கடலில் உருவாகி வடக்கு நோக்கி போக இருக்கிறது. அது கண்டிப்பாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு நெருங்கி வந்து வடகிழக்கு சரி மற்ற மத்திக்கு மன்னிக்கவும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். மாத இறுதி நாள் மே 30, 31, ஜூன் 1, 2, 31ஆம் தேதி மையமாக வைத்து 29, 30, 31, ஜூன் 1, 2 இந்த தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அதற்கு முன் இது தென்மேற்கு பருவமழையா, வெப்பசலன இடிமழையா, கோடை மழையா, பருவமழையா என்று வித்தியாசம் தெரியாத அளவிற்கு மாத இறுதி நாட்களிலே மழைப்பொழிவு வலுத்திருக்கும் என்பதிலே மீண்டும் மீண்டும் ஆணித்தனமாக அறிவிக்கிறேன். கோடையில் மழையும் உண்டு, சராசரிக்கு அதிக அனல் காற்றும் வெயிலும் உண்டு. அதற்கும் நாள்கள் இருக்கிறது, இதற்கும் நாள்கள் இருக்கிறது. இணைந்தே இருங்க. சராசரிக்கு கூடுதல் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. திட்டமிட்ட வேளாண்மை செய்க. என்று வெயில், என்று மழை, எங்கே எப்படி என்பதை அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.